நொறுக்கப்படுகிற சமயம் வருகிற பொழுது, பிரச்சனைக்கு பரிகாரம் தெரியாத நேரம் வரும் பொழுது, என்ன செய்வேன் என்று பதறி நிற்கும் பொழுது, யார் உதவி செய்வாரோ? என் நேசத்திற்கும் பாசத்திற்கும் இதயத்திற்கு இணங்கியதுமான நேச புத்திரனாகி ஈசாக்கை பலியிட வேண்டுமோ என்கிற அவச்சூழ்நிலை வருகிற பொழுது, தட்டு தருமாறி திகைத்ததற்கும் பொழுது, நீ உலகத்தை பார்த்தது போதும், உன் கண்களை கர்த்தருக்கு நேராய் ஏறெடுத்துப்பா. உனக்கு கொத்தாசை கர்த்தரிடத்திலிருந்து வரும், உனக்கு சுகம் கர்த்தரிடத்திலிருந்து வரும், உனக்கு அற்புதம் கர்த்தரிடத்திலிருந்து வரும், உனக்கு பணம் கர்த்தரிடத்திலிருந்து வரும், உனக்கு ஞானம் கர்த்தரிடத்திலிருந்து வரும், உனக்கு நீதி கர்த்தரிடத்திலிருந்து வரும், நன்மை கர்த்தரிடத்திலிருந்து வரும். கர்த்தரே உனக்கு உதவியாயிருப்பார், கர்த்தரே உனக்கு ஒத்தாசையாயிருப்பார், கர்த்தரே உனக்கு நம்பிக்கையாயிருப்பார். காலதாமதம் ஆயிற்று என்று கலங்காது, கர்த்தர் உனக்கு மகா மேன்மை உள்ளதை செய்ய போகிறார். விசுவாசிக்கிறாயா? விசுவாசிக்கிறாயா? என கொத்தாசை வரும், பர்வதத்திற்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். இனி பர்வதங்களுக்கு நேராக சொல்லாத, பர்வதத்திற்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் என்று சொல்லு. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்தே எனக்கு நன்மை வரும் என்று விசுவாசரிக்கை செய். உலகத்தை நம்பி நீ போக வேண்டாம், மருத்துவனை நம்பி நீ போக வேண்டாம், உலகத்திலே பெரியவர்கள் சொல்கிற யாரையும் நம்பி போக வேண்டாம். கர்த்தரை நம்பு, தேவ சமூகத்தை நம்பு, கர்த்தரை நோக்கிப்பார். பிரச்சனைக்கு பரிகாரம் தேவையா? முழங்கால் படியிடு, கர்த்தருக்கு நேராக உன் கண்களை ஏறிடு. அப்பான்னு சொல்லு, என் இருதயம் திறந்து அழுகிறேன் என்று சொல்லு, கர்த்தர் பார்த்து கொள்ளுவா. எல்லாரும் கண்களை மூடுவோமா? கண்கள் ஏறெடுத்தே.